எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் செல்ஸை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம செல் பயாலஜிக்கு கீழே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, த ஹீரோ ஆஃப் அ செல் வேற யாருமே கிடையாது, நம்ம ஆளு நியூக்ளியஸ் தான். ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, ஒரு செல்லு வந்து எந்த அளவுக்கு நம்ம ஆர்கனல்டாக அதில் இருக்கிறதெல்லாம் படிக்கிறோமோ அதே அளவுக்கு ஒரு நியூக்ளியஸ் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுலேயும் வந்து பல தரப்பட்ட விஷயங்கள் வந்து அடங்கி இருக்குன்னு. ஒரு செல்லுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குமோ, என்னென்னலாம் தேவையோ, அப்பேற்பட்ட விஷயங்கள் மொத்தமும் வந்து இந்த நியூக்ளியஸ்குள்ளேயும் அடங்கி இருக்கு, சரிங்களா? ப்ராசஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ இது என்ன, எப்படி, என்ன ஏதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ இதனாலே நம்ம என்ன சொல்கிறோம்னா, நியூக்ளியஸை காமனாகவே ப்ராமினன்ட் ஆர்கனல் அப்படின்னு சொல்கிறோம். ப்ராமினன்ட் ஆர்கனல்னால் நம்ம என்ன சொல்கிறது, நம்ம ஸ்டோரியோட ஹீரோ அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. இந்த செல்லோட ஹீரோ வந்து இவர் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இதில் தான் பார்த்தீங்கன்னா, இந்த ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் கேரி அவுட் ஆகிற கேரக்டர்ஸ் ஆகட்டும், அதாவது அதெல்லாம் வந்து ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து இதுக்குள்ளே தான் நமக்கு அப்டைன் ஆகிருக்கு. ஸோ இதுலேருந்து தான் நமக்கு எல்லா விஷயங்களும் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அந்த கமாண்டிங் ஆகட்டும், ஒரு செல் எப்படி ஒர்க் ஆகணும், எந்த டைமில் எதை பண்ணணும், அதாவது நம்ம மனுஷங்களுக்கு நார்மலாக மூளை என்ன வேலை பண்ணுதோ, ஓவரால் ஒரு மனுஷனை எப்படி அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுதோ, அதே அளவுக்கு இந்த நியூக்ளியஸ் அப்படின்றது ஒரு கம்ப்ளீட் செல்லையும் கண்ட்ரோல்குள்ளே வச்சுக்கிற அளவுக்கு கேப்பபிள் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் நம்மளோட இந்த நியூக்ளியஸ், சரிங்களா? ஒரு அட்மோஸ்ட் ஸ்டேஜில் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்கனல் அப்படின்றது தான் ப்ராமினன்ட் ஆர்கனல் சொல்கிறோம். ஸோ இதில்னா செல் இல்லை, அவ்வளோதான், சிம்பிளாக சொல்ல போனால். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த செல்ஸ் ஆர் சிங்கிள் நியூக்ளியஸ், ஓகேவா? நிறைய பலதரப்பட்ட செல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் சிங்கிள் நியூக்ளியஸ் கொண்டு தான் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நியூக்ளியஸ் தான் இருக்கும். அண்ட் சம் ஆஃப் த செல்ஸ் ஹாவ் நோ நியூக்ளியஸ், சில செல்ஸ்க்கு வந்து நியூக்ளியஸே இருக்காது, ஒரு சில செல்ஸ்க்கு தான். அதிகபட்சமான செல்ஸ்க்கு வந்து ஒரு நியூக்ளியஸ் தான் இருக்கும், சில செல்ஸ்க்கு வந்து நியூக்ளியஸே இருக்காது. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆர்பிசி, இந்த ரெட் பிளட் செல்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு நியூக்ளியஸ் எல்லாம் கிடையாது. ஸோ அதுக்கான காரணமும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபர்தர் வீடியோஸில். நம்ம செல்ஸை பற்றி தனித்தனியாக நம்ம இந்த சீரிஸ் முடிச்சோடனே நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போவோம், சரிங்களா, நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, அட் த சேம் டைம் சம் ஆஃப் த செல்ஸ் ஹவ் மல்டிபிள் நியூக்ளியாய், யா இதை பார்த்துக்கோங்க. அதாவது நம்ம என்ன சொன்னோம் ஃபஸ்ட்டு, எல்லா பல நிறைய செல்ஸ் வந்து சிங்கிள் நியூக்ளியஸ் தான் இருக்குது, சில செல்ஸுக்கு செல் நியூக்ளியஸே இல்லை, ஆனால் சில செல்ஸுக்கு பார்த்திங்கன்னா நிறைய நியூக்ளியஸ் இருக்கும். ஸோ அதுதான் நிறைய நியூக்ளியஸை வந்து நியூக்ளியாய் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, ஸ்கெலிட்டல் மசில் செல்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஒரு கைண்ட் ஆஃப் செல்ஸ், அது வந்து போன்ஸ் அண்ட் மசில்ஸோட இன்டர் கனெக்ட் ஆகிருக்க செல்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? ஃபர்தராக பார்க்கும்போது உங்களுக்கு அது புரியும், நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனால் தான் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே நண்பா, பாருங்கள் நண்பா, இந்த ஒரு இமேஜை பாருங்கள். நம்ம நியூக்ளியஸோட இமேஜ் ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இமேஜை பாருங்கள், இதுதான் நம்ம நியூக்ளியஸோட ஸ்ட்ரக்சர். நம்மளால் பார்த்தீங்கன்னா இதுவே பார்த்திங்கன்னா ஒரு தனியாக ஒரு செல் மாதிரி தெரியுது, பார்த்தீங்களா? ஏன்னா இதுலேயும் நமக்கு செல்வால் மாதிரி இதுக்கு ஒரு நியூக்ளியர் மெம்ரைன் இருக்குது, செல் மெம்பரேன் மாதிரி. தென் இதுக்குன்னு தனியாக போர்ஸ் இருக்குது, அதுக்குன்னு தனியாக போகிறதுக்கு வழி இருக்குது. ஸோ உள்ள அதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அதுக்குள்ளே இன்னொரு விஷயம் இருக்குது, அது பார்க்குறதுக்கு இன்னொரு நியூக்ளியஸ் மாதிரி இருக்குது. ஸோ இந்த நியூக்ளியஸ்க்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு செல் மாதிரியே இருக்கும், அந்தளவுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம்தான் நியூக்ளியஸ். ஸோ இதில் நம்ம ஒவ்வொரு ஆர்கனல்ஸை பற்றியும் பார்ப்போம்னா, இந்த நியூக்ளியர் ஆர்கனல்ஸை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, அதாவது நியூக்ளியஸ் வந்து எப்படி ஒரு செல் மாதிரி தான் நியூக்ளியஸும், ஒரு செல்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அந்த மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஆர்கனல்ஸ் நியூக்ளியஸ்குள்ளேயுமே இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னென்னன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு ஆர்கனல், அதாவது நியூக்ளியஸோட ஆர்கனல், ஃபஸ்ட்டு நியூக்ளியர் ஆர்கனல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியலஸ். நியூக்ளியலஸ் அப்படின்றது நமக்கு இந்த லெஃப்ட் சைடு உங்களுக்கு இந்த டயக்ராம் போட்டிருப்போம் பாருங்கள், அதில் ரெட் கலரில் ஒரு டாட் மாதிரி இருக்கும். ஸோ அது என்ன சொல்கிறோம்னா, நம்ம டென்சி பாடி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டென்சி பாடினா என்ன, அந்த ரெட் கலர்னால் என்ன? ஸோ நான் எப்படி சொல்கிறேன், இப்போது ஒரு செல்லோட ப்ராமினென்ட் ஆர்கனல் வந்துட்டு நியூக்ளியஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, ஸோ நியூக்ளியஸோட ப்ராமினென்ட் ஆர்கனல் எதுன்னு கேட்டோம்னா, அஃப்கோர்ஸ் அது வந்து நம்ம நியூக்ளியலஸ் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நியூக்ளியலஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் நமக்கு அந்த நியூக்ளியஸே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த நியூக்ளியஸை நம்ம ஏன் டென்சி பாடி அப்படின்னு சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த நியூக்ளியலஸ் வந்து பார்த்திங்கன்னா நத்திங் பட் அண்ட் குரோமோசோம்ஸ், பிரான்ச் ஆஃப் குரோமோசோம்ஸ். நிறைய குரோமோசோம்ஸ் வந்து ஒன்றுக்குன்னு ஓவர்லேப் ஆகி ஒரே இடத்துல வந்து கான்சென்ட்ரேட் ஆகி ஒரு டென்சி மெட்டீரியலாக ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ நம்ம அதுதான் நியூக்ளியலஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது அது ஒன்றுமே இல்லை, அந்த குரோமோசோம்ஸோட காம்பினேஷன்.
சரிங்களா, நிறைய நிறைய அமௌண்ட் ஆஃப் குரோமோசோம்ஸ் ஒரே இடத்துல அட்டாச் ஆகி தென் அதே இடத்துல குவிஞ்சி இருக்கிறதுனால ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு டென்சி ஏரியாவை தான் நம்ம நியூக்ளியஸ்ன்னு சொல்கிறோம். சரிங்களா, ஸோ இதன் மூலமாக அங்கே தான் நமக்கு இந்த எல்லா விதமான இந்த டிஎன்ஏ மற்ற விஷயங்கள்லாம் அங்கே தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கோங்க. நம்மளோட ரெண்டாவது ஆர்கனல், நியூக்ளியர் ஆர்கனல் பொறுத்த வரைக்கும் நியூக்ளியர் போரஸ். நியூக்ளியர் போர்ஸ்னா என்ன? நியூக்ளியர் போர்ஸ்னா துவாரங்கள்னு சொல்லலாம். நியூக்ளியஸ்குள்ளேருந்து எந்த ஒரு விஷயம் வெளியே போகணுனாலும் உள்ளே வரணும்னாலும் நமக்கு அதுக்குன்னு ஒரு பாத்வே வேணும் இல்லையா, ஒரு வழி வேணும் இல்லையா. ஸோ அந்த வழி தான் நம்மளோட நியூக்ளியர் போர்ஸ். இந்த நியூக்ளியர் போர்ஸை நம்ம எப்படி ஸ்டேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கன்சிஸ்ட் ஆஃப் சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட். அதாவது ஒரு சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட், ஒரு நியூக்ளியர் மெம்பரேன் இருக்குன்னா அதை சுற்றியும் வந்து ஒரு சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட்டாக அரேஞ்ச் ஆயிருக்கும். அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் சரௌண்டிங் எ லார்ஜ் சென்ட்ரல் ஓப்பனிங். சென்ட்ரல் ஓப்பனிங்கை வந்துட்டு அந்த ஒரு ப்ரோட்டீன் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும், அந்த ப்ரோட்டீன் ஓப்பனிங். சரிங்களா, அந்த நியூக்ளியர் போர்ஸ் மூலமாக நம்ம எந்த ஒரு விஷயமும் அலோவ் பண்ணுறதோ இல்லை வெளியே அனுப்புகிறதும் அந்த போர்ஸ் வழியாக தான் நடக்கும். ஸோ அதோட இமேஜ் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், நீங்கள் பாருங்கள் அந்த இமேஜில் உங்களுக்கு தெரியும் அதோட இமேஜ். தென் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் மெம்பரேன். நியூக்ளியர் மெம்பரேனை வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா, கண்ட்ரோல்ஸ் மூவ்மெண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் அண்ட் ஆர்என்ஏ அக்ராஸ் த என்வலப். ஒரு என்வலப் அது வந்து நியூக்ளியஸ்குள்ளே வந்துட்டு எந்த ஒரு ப்ரோட்டீனும் அவ்வளோ சீக்கிரத்தில் போகவும் கூடாது, எந்த ஒரு ப்ரோட்டீனும் அதுலேருந்து வெளியே வரவும் கூடாது. அதே நேரத்தில் உள்ளே இருக்க விஷயங்கள்லாம் ஸ்டெபிளைஸ்டாக இருக்கணும். எந்த ஒரு விஷயமும் இப்போ நார்மலாக இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியஸ்குள்ளே இருக்க விஷயங்களும் வெளியே இருக்க சைட்டோபிளாஸ்டில் இருக்க விஷயங்களும் அவ்வளோ சீக்கிரத்தில் இன்ட்ராக்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த நியூக்ளியர் மெம்ரைன்ஸ் இருக்குது. இந்த நியூக்ளியர் மெம்ரைன்ஸில் தான் நம்ம அந்த நியூக்ளியர் போர்ஸையும் பார்க்க முடியும் அப்படின்னே தெரிஞ்சுக்கோங்க. தென் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிப்ரியல்ஸ். இந்த ஃபிப்ரியல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டெபிளைசிங் த நியூக்ளியஸ் அதாவது பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் ஸ்கெலிட்டன்னே சொல்லலாம். அதாவது ஒரு நியூக்ளியஸ் வந்து ஸ்டெபிலிட்டியாக இருக்கும்னா, அதுக்கு நம்ம ஒரு வீடு கட்டுறோம் அது வந்து ஸ்டெபிலிட்டியாக இருக்கும்னா நமக்கு எந்த அளவுக்கு வந்து இந்த கம்பியெல்லாம் தேவைப்படும் பார்த்துருங்களா. ஸோ அந்த மாதிரியான கம்பிகள், அந்த செல்லுகளோட கம்பிகளை தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஃபிப்ரியல்ஸ் தென் சைட்டோஸ்கெலிட்டன்ஸ் இந்த மாதிரிலாம் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் என்ன பண்ணுதுன்னா, நம்ம இதை வந்து ஸ்டெபிளைஸ் பண்ணுது. மேக்ஸிமம் அதோட ப்ராப்பர்ட்டி அதுதான். ஸோ அது வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டெபிளைஸ் பண்ணுறதுனால தான் நம்ம அதை யூஸ் பண்ணுறோம் நண்பா. அது ஒரு கம்மி உதவ, அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் ஆர்கனல் தான் நியூக்ளியர் ஆர்கனல். அப்புறம் அடுத்த ஆர்கனல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட குரோமேட்டின், டிஃப்யூஸ் ஆன குரோமேட்டின்னு ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல் தான். அந்த குரோமோசோம்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்துருக்கீங்களா, குரோமோசோம்ஸோட ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் அதில் குரோமேட்டின்ஸ் அண்ட் சென்ட்ரோமியர் அப்படின்லாம் பிரிப்போம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்யூஸ் ஆகிருக்க விஷயங்கள், டிஃப்யூஸ்னால் லூஸ் ஆகப்பட்ட ஒரு குரோமோசோம்னு வச்சுக்கலாமே, லூஸ் ஆகப்பட்ட ஒரு குரோமோட்டினை தான் நம்ம குரோமோட்டின் டிஃப்யூஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டிஃப்யூஸான இந்த குரோமோசோமை தான் குரோமோசோம் வந்து நியூக்ளியஸ்குள்ளே இருக்கும். ஏன்னா உள்ளே வந்து நியூக்ளியஸ்ன்றதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்லி ஃபார் ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் இருக்கிறது ஸ்டோர் பண்ணிக்கூட வைக்கக்கூடிய இடம் தான். ஸோ அந்த இடத்துல ஒரு குரோமேட்டின் வந்து லூஸாக இருக்கிறதோ அதே டைமில் டைட்டாக இருக்கிறதோ நம்ம கையில் இல்லாத இந்த நிறைய விஷயங்கள் இருக்கும் அந்த செல்லை, அந்த ஒரு இதை பொறுத்த வரைக்கும், நியூக்ளியஸை பொறுத்த வரைக்கும். தென் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கேரோபிளாசம், அதாவது நம்மளோட கேரோபிளாசம்னா என்ன சொல்கிறதுனா நம்ம செல்ஸ்க்கு எப்படி சைட்டோபிளாசமோ அதே மாதிரி தான் அந்த கேரியோபிளாசம். அதாவது மீடியம் ஃபார் டிரான்ஸ்போர்ட்டிங் மாலிகுல்ஸ் இன்சைட் அண்ட் அவுட் சைட் ஆஃப் த நியூக்ளியஸ். ஏதாவது ஒரு விஷயம் இருக்குன்னா நமக்கு ஒரு உள்ளிருந்து வெளியே வந்தாலும் வெளியிருந்து உள்ளே போனாலும் அது வரத்துக்கு பாத்வே இருக்கணும்னா அதுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும் இல்லையா, ஒரு மீடியம் வேணும். ஒரு இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு போகிறதுக்கு நான் பேசுறது உங்களுக்கு கேட்கணும்னா, இல்லை நீங்கள் இதில் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா அது உங்களுக்கு கேட்கணுன்னா உங்கள் ஸ்பீக்கர்லேருந்து சவுண்டு வந்து வரணும்னா உங்களுக்கு எப்படி காற்று ஒரு மீடியமாக இருக்கோ, ஒரு விஷயத்த நம்ம நியூக்ளியஸ்லேருந்து வெளியே அனுப்புறதுக்கும் உள்ளே கொண்டு வரதுக்கும் நமக்கு ஒரு தளம் வேண்டும். சரிங்களா, ஸோ அந்த விஷயத்தை தான் நம்ம கெரியோபிளாசம் அப்படின்னு சொல்கிறோம். நமக்கு செல்லோட சைட்டோபிளாசம் எப்படியோ அதே மாதிரி தான் இந்த கெரியோபிளாசமும். தென் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கிரானியூல்ஸ், செல்ஸில் வந்து கிரானியூல்ஸ் அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா கல் மாதிரி இருக்கும். ஸோ கிரானியூல்ஸ்னா சம்திங் அதுதான். ஸோ அந்த கிரானியூல்ஸ் வந்து என்ன என்ன இருக்கும் அந்த கிரானியூல்ஸில் பார்த்தீங்கன்னா கண்டைன்ஸ் கேட்டயோனிக் ப்ரோட்டீன்ஸ் யூஸ் டு கில் பாக்டீரியா. அதாவது பார்த்திங்கன்னா இதில் வந்து கேட்டயோனிக் ப்ரோட்டீன்ஸ் வந்து நிறையா இருக்கும். ஸோ கேட்டயோனிக் ஆனயோனிக் கேட்டபாலிசம் மெட்டபாலிசம் அதெல்லாம் வந்து நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ உங்களுக்கு அப்போ தான் புரியும். அண்ட் இந்த கேட்டயோனிக் ப்ரோட்டீன்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா
பேக்டீரியாஸை கீப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுதுன்னா அவங்களுக்கு இந்த இது இந்த ப்ராசஸ் எல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். கெட்டபாலிசம் மெட்டபாலிசம் அதெல்லாம் வந்து நம்ம சைக்கிள்ஸ் ஆர் செயின்ஸ் ஆர் டிஸ்கஸ் பண்ணும்போது பார்க்கலாம். இப்போதைக்கு இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எது கிரானியல்ஸ் இருக்குன்னா பேக்டீரியாஸை கொள்றதுக்காக. ஸோ எந்த ஒரு காரணத்தை கொண்டும் ஒரு பேக்டீரியல் ஜெனட்டிக் பேக்டீரியலோட ஜெனட்டிக் மெட்டீரியலோ இல்லை அதோட வேஸ்டேஜோ நியூக்ளியஸ்குள்ளே வந்துடக்கூடாது. தப்பி தவறி மேபி அது வந்துருச்சுன்னா அதை கொள்ற அளவுக்கு நியூக்ளியஸ்குள்ளே எதனா ஒரு டிஃபென்சிவ் ஃபோர்ஸ் வேணும் இல்லையா. ஸோ அந்த டிஃபென்சிவ் ஃபோர்ஸை தான் நம்ம கிரானியல்ஸ்னு சொல்கிறோம். இந்த கிரானியல்ஸ் வந்து நியூக்ளியஸில் இருக்கிறது ஒரு விதத்தில் நல்லது தான். எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் அவ்வளோ சீக்கிரத்தில் ஜெனட்டிக் லெவலில் நடக்காமல் இருக்கும். நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இல்லையா, அதுக்கு சொல்கிறேன். தென் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா குரோமோட்டின் கம்பைனடு, இதுவும் ஜெனட்டிக் மெட்டீரியல் தான். அஃப்கோர்ஸ் நம்ம எப்படி குரோமோட்டின் வந்து டெஃப்யூஸ் ஆகிருக்குதுன்றது லூசனிங் ஆஃப் குரோமோட்டின் அப்படின்னு வச்சுக்கலாம். அதுவே வந்து குரோமோட்டின் கம்பைனடு கண்டென்ஸ்ட் ஆர் கம்பைன்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குரோமாட்டின் வந்துட்டு டைட்டாக ஃபார்ம் ஆகிறது, இந்த லூசன் ஆகாமல் கொஞ்சம் டைட்டாக ஆகுது, அவ்வளோதான். ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த ஹார்மோன்ஸை பற்றி ஓரளவுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், நியூக்ளியஸ் பற்றியும் கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு நான் இதெல்லாம் கண்டிப்பாக சொல்லி கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் பாய் நண்பா, நான் உங்கள் நண்பராக தாண்டி இது நம்ம சேனல் பைப்ரோ தமிழ். லவ் யூ ஆல், பை கைஸ்.